to Avikti Parivar. So we offered bhog to taking everyone's love remembrances when I சங்கமுகத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன்.
இந்த விழிப்புணர்வு எப்பொழுது நமக்கு இருக்கின்றதோ அப்பொழுதுதான் இரட்டைகளாக இருக்கும் நான் ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். நானும் மிக பாரமானவராக ஆகிவிட்டேன் என்பது அந்த பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டேன் என்றால் சேவை செய்ய முடியாது, என்னால் கொடுக்க முடியாது. ஆத்மாக்கள் என்ன தேடிக்கொண்டிருக்கிறாரோ அதை என்னால் கொடுக்க முடியாது. அவர்கள் அன்பு சொந்தமான ஒரு உணர்வு பற்றி தேடுகிறார்கள். சந்தோஷம் நம்பிக்கை இவற்றை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். சோ நம்மளுக்கே பாபா சொன்னார், நமக்கே நான் நான் சங்கமத்தில் இருக்கின்றேன். நீங்கள் பழைய முடிவில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். Because you have to serve. நாம் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சேவை செய்யும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் சமூகத்தில் இருக்கின்றேன், நான் பாபாவில் பிறந்து நான் சேவை செய்வேன். Not only to remain light. இது உங்களுக்கு லேசாக இருப்பதற்கு மட்டுமல்லாமல் கொடுக்கவும் ஆத்மாக்களுக்கு வேண்டியவற்றை உங்களால் கொடுக்கவும் இருக்கும். நீங்கள் பாபாவிடமிருந்து வழிபாட்டத்திலே பாபாவின் திருஷ்டி மூலம் எடுத்துக் கொள்வீர்கள், பெறுவீர்கள். அதையே அதே முறையில் எங்களால் கொடுக்கவும் முடியும். சூட்சமமான முறையில் மற்றும் வார்த்தைகளின் அதனால் உங்களால் எப்பொழுதும் சேவை செய்ய முடியும். வெளியில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தோடு உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். Physically happening, economically happening. School level, பொருளாதார level, என்ன பாபா குழந்தைகளை பார்க்கும்போது என்ன நடக்குது நடக்குது. ஆத்மாக்கள் தொடர்ந்து உங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டீர்கள். நான் சத்துவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். அதுல திருப்தி இருக்கு, அதுல உள்ளார்ந்த சந்தோஷம் இருக்கு, தூய்மை இருக்கு. அதனால் நான் சந்தோஷத்தில் இருக்கின்றேன், நான் சேவையில் இருக்கின்றேன், நான் நிறைந்திருக்க வேண்டும். அதன் மூலம் நான் தொடர்ந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பாபா ஒரு கொஞ்ச நேரம் சொல்லுங்க. அப்போ குழந்தைகளின் கொண்டிருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் அது சேவைக்காக இருந்தாலும் அல்லது சுயத்திற்காக இருந்தாலும் மற்றவர்களுக்காக இருந்தாலும் அனைத்து எண்ணங்களும் பாபாவை சென்றடைகின்றன. பாபாவும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் பதில் அளிக்கின்றார். எவ்ரி தாட் பாபாவின் ஒவ்வொரு எண்ணமும் குழந்தைகளின் ஒவ்வொரு தூய எண்ணமும் நிறைவேற்றப்படும். சேவைக்காகவும் சரி, எந்த எண்ணங்களை நீங்கள் கொண்டிருந்தாலும் தூய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் சொல்றார். அவங்களுக்காகவும் மற்ற அனைவருக்கும் பாபா வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப லைட்டா இருங்க, டபுள் லைட்டா இருக்கு, பாரம் இல்லாமல் தொடர்ந்து செய்வது இருக்கு. உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூன்று ஓம் சாந்தி. மோர் அண்ட் மோர் ரெஸ்பெக்ட் எமர்ஜஸ் டுவர்ட்ஸ் த கிரியேட்டர். படைப்பவர் பாபா, இயற்கை வந்து நம்மை பராமரிப்பவர் அல்லது படைப்பவர்
and good feelings towards each other. So we were paying attention today. Gratitude that we are able to get it. But today we will be talking about simplicity. Dadi Janki always used to say that when because I have to keep proving, I have to keep what was very, very impressive. Coming to India, they start doing service. Everyone just kind of start feeling. But even I at that age. So simplicity is also one of the quality of simple nature is that it is consistent. I know what I am. Just
Om Shanti, good evening, everyone. I'm sure you've had a beautiful day today, Satguruvar day, starting from the எளிமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அமர்ந்திருந்தவாறு
தந்தையின் பணியில் உண்மையாக ஒத்துழைக்கிறார்கள். என்னுடைய எளிமையினாலும் மற்றவர்கள் தந்தையின் பணியில் உண்மையாக ஒத்துழைக்கிறார்கள். நம்முடைய ஆடை வெள்ளையாக இருந்தாலும் அது ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுக்குது. மற்றவர்கள் என்ன விதமான எண்ணங்களோடு இருந்தாலும் கூட நம்மை வெள்ளை பார்த்த உடனேயே அவர்களுக்கு ஒரு சாந்தமான உணர்வு ஏற்படுகிறது. நாம் எளிமையாக இருக்கும் போது சுற்றுச்சூழலில் பாபாவிடம் மற்றவர்களின் புத்தியை எடுத்துக்கொண்டு செல்கிறது. நன்மைகளுக்கு எதுவும் அவர்களை ஈர்க்கவில்லை. மன்னத்தில மட்டும் எளிமையை பற்றி சிந்தித்து பார்க்காமல் நம்முடைய உண்மையான வாழ்க்கையில் எளிமை அப்படிங்கிறது நம்முடைய ஆடை அணியும் விதத்துல எப்பொழுது பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். தேதி சொல்றாங்க, நாளைக்கு மட்டுமே அதனால எப்பொழுதுமே இது பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில வந்து நமக்கு இருக்கிற ஒரு பிரகாசம், நம்மளுடைய ஒரு புன்னகை, நறுமணம், அந்த ஒரு புன்னகை நிறைந்த ஒரு முகத்தை பார்க்கும்போது நம்முடைய முகத்தை திரும்பவும் பாக்குறாங்க, நம்முடைய வெற்றியை பாக்குறாங்க. இப்ப நம்ம தேதி தாதி குல்சாரிட்ட நம்மளுடைய புத்திகள் எங்கேயுமே போகாது. தாதியுடைய நெற்றிக்கு தான் தாதியோட முகத்திலிருந்து வர அந்த கதிர்கள், அந்த பிரகாசம், ஆத்மங்கள் இருக்கும் போது நம்முடைய முகங்கள் எளிமையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி. சோ மற்றவர்கள் அந்த அன்பேற்ற உணர்வுகளை வந்து உணர முடியும். நிச்சயமாக இந்த எளிமை அப்படிங்கிறது நிறைய மரியாதை பெறக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நான் வந்து ஏற்பட்டு நான் பயணம் செய்வதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த எளிமையை வந்து நிறைய பேர் வந்து வரவேற்கிறாங்க. அவங்க வந்து பேசுறது பழகிறது எல்லாமே இயல்பாக எளிமையாக இருக்கும்போது மற்றவர்கள் அதை வந்து அவங்க ஈர்க்கப்படுறாங்க. ஆனா மற்றவர்கள் வந்து என்ன பண்றாங்க, உடல் உணர்வுல எல்லாரையும் ஈர்க்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், கடவுளுடைய அந்த அமைதிக்க உணர்வுகளை, அன்பான உணர்வுகளை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எளிமையின் மூலம் அது மிக எளிமையா எளிதாக சென்று மற்றவர்களை அடைகின்றது. வாழ்க்கையை வந்து நாம் எப்படி பிளான் பண்ணணும், திட்டமிடணும் அப்படின்னா எவ்வளவு இயல்பாக ஆக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Om Shanti. Welcome to Awake the Journey and Sisters Sharing Touched by an Angel. Om Bhuvane Vale Baba. में आपकी पहले से भावना थी लौकिक रीति से भी फिर भी சந்திரி தாதியை வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அப்ப என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னாக்கா, பிரம்ம பாபா கூட உங்களுக்கு உலகாயத்தை இதுல இருக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து தொடர்பு இருந்தது. ஆனா எப்ப வந்து அவர் பிரஜாபிதா பிரம்மா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து நம்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னு தாத்திட்டு கேக்குறாங்க. தாத்தி சொல்றாங்க, கராச்சியில வந்தபோது ஸ்ரீ பாபா வந்து வருவார். அப்ப 15 நாளைக்கு ஒரு வச்சு பாபா வருவார். அப்ப பாபா வரும்போது சொன்ன, தாதா வந்து இப்போ பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படும், இப்போ இதில இருந்து அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து தாதாலதான் கூப்பிடுவோம். இப்ப தாதா வந்து பாபா வாயிட்டார். தாதா வந்து பாபா வாயிட்டார். அப்ப ஷிவ் பாபா சொன்னார், அவரை பத்தியும் ஷிவ் பாபா வந்து நிறைய சொன்னார். அப்போ நம்ம பாபா வந்து கேட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரம்ம பாபாவுடைய ஒரு பாகம் என்ன அப்படிங்கிறது நாங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்.
அப்போ என்னுடைய லோகிக் வீட்டுல வந்து நான் இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே நாங்க வந்து ஒரு பணப்பெட்டி வச்சிருக்கோம். எல்லாரும் ஒரு உண்டி மாதிரி வச்சிருக்கோம், அவங்க அவங்களுடைய பணத்தை போட்டு. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உண்டி இருந்தது. அந்த அது எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் பாபாட்ட வந்த பொழுது என்னுடைய பாகம் என்னவோ எனக்கு என்ன சேரணுமோ அதை வந்து என்னுடைய உண்டியல்ல வந்து போட்டுடுவாங்க. அதே மாதிரி நாங்க சாப்பிடறதுக்கு எல்லாம் வந்து இந்த வெள்ளி பாத்திரம் தான் வச்சிருந்தோம் எல்லாத்துக்கும். அப்ப என்னுடைய பாத்திரத்தை எல்லாம் கூட வீட்டுல வந்து தனியா வச்சுட்டாங்க பாபாட்ட வந்தவங்க. அப்போ ஒரு நாள் பாபா சொன்னார், குழந்தை நீ வந்து விஷ்ணுகிஷோர் தாதா வந்து முழுசா அர்ப்பணம் பண்ணிட்டாரு, நீயும் கூட அர்ப்பணம் பண்ணிட்ட அப்படின்னு வந்து பாப்பா சொல்ற, முழுமையாக அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்போ எனக்கு வந்து எந்த எண்ணமும் வரல, எனக்கு என்ன வேணும், நான் என்ன சேமிச்சு வச்சிருக்கேன், என்ன பயன்படுத்தும், இந்த மாதிரி எண்ணங்கள் என்னுடையது அப்படின்னு எனக்கு எதுவுமே வரல. அப்போ எனக்கு எனக்கு என்ன சொந்தமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல வந்து என்னுடைய இதுல போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பாபா வந்து சொன்னாங்க, உனக்குன்னு என்ன உன்னுடைய பேர்ல இருக்கோ அதெல்லாம் உனக்கு சொந்தம், சோ அதையெல்லாம் வந்து நீ ஒரு லிஸ்ட் எழுது அப்படின்ட்டு பாப்பா வந்து சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து வருவாங்க, அவங்க 5-6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க பாப்பாக்கு. அடுத்த முறை எங்க அம்மா வரும்போது அவங்க கிட்ட கேட்டேன், எனக்குன்னு வச்சதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டு சொன்னாங்க, எல்லாமே அது உனக்குதான் சொந்தம், யாருமே அதை தொடுறதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுல ஒரு 60-70 தங்க காசுகள் கூட இருந்துச்சு. அப்போ என்னோட வந்து இந்த பாக்கெட் மணி எல்லாமே வந்து அந்த உண்டியில பத்திரமா இருக்கு. அம்மா அடுத்த முறை வரும்போது அதை எல்லாமே கொண்டு வந்தார். அப்போ அந்த கடன் வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ அப்போ உடல் ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு, எப்ப வந்து இந்த கடன் இருக்கு அப்ப அதனாலதான் உடல் சரியில்லாம போகுது அப்படிங்கிறது புரியுது. அப்போ இந்த கணக்கை வந்து இப்படியான வந்து சத்தி எனக்கு ஒரு வாட்டி வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப நான் டாக்டர்கிட்ட எப்பயுமே போக மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப மோசமா வயிற்று வலி வந்து போகுது. டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் என்ன பண்ணாங்க, என்னுடைய வலிக்கு வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு. அப்போ என்னுடைய பல்ஸ பார்த்தப்போ டாக்டர் வந்து நான் வலியில என்ன பண்ணேன், நீனு சத்தம் போட்டேன். அப்போ பாபா அடுத்த அறையில இருந்தாங்க, பாபாக்கு வந்து கேட்டுட்டு நான் சத்தம் போட்டேன். அப்போ பாபா என்னை கூப்பிட்டாரு, அடுத்த கூப்பிட்டு பாபா வந்து சொன்னார், நீ வந்து வலி இருந்த போது வலி இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அப்போ நீ சத்தம் போட்டியான்னு கேட்டார். அப்போ பாபா சொன்னார், நீ சின்ன வலியை கொடுத்து கொள்ள முடியல அப்படின்னுட்டா, நீ வளர்ந்து எப்படி நீ வளர்ந்து நீ ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு வர முடியும், யாரானோ உன்னத்திக்குன்னு உடனே நீ அழ ஆரம்பிச்சுடுவேன். அப்ப பாபா சொன்னார், நீ வந்து திரும்பி குழந்தை செய்யவும் செய்யாத அப்படின்னு சொன்னார். அப்போ பாபா எனக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நான் அவ்வளவு பயிற்சி செய்வேன், முழுமையாக நான் கொடுத்து கொள்ளும் சக்தி உடையவராக இருந்தது. எனக்கு அவ்வளவு நம்பிக்கை பாபா மேல, பாபா என்ன பார்த்துப்பாரு. அப்போ திரும்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போன போயிருக்கு. எப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம பாபா இருப்பாரு, 1 மணி நான் நைட்ல இருந்தா கூட பாபா அங்கே இருப்பாரு. பாபா என் பக்கத்துல உட்காந்து இருக்குது. இப்ப டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான்னு சொல்லுவேன் எனக்கு, ஆனா நான் சொல்லுவேன் அங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கிறேன், பாபா என் கூட இருக்கிறாரு, நல்லா இருக்கு வரலன்னு சொல்லுவேன். ஒரு மூத்து வீட்டுல அந்த ப்ராப்ளம் வரும்போது கூட பாபா வந்து அவருடைய கையை மேல வைப்பாரு, எனக்கு சரியாயிடும். எப்படியாகத்தான் பாபா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்ட்டு இது சந்திரி இருக்கு, தாதி சந்திரி வந்து ஷேர் பண்றாங்க. பாபா இருக்காரு இல்லையா, பாபா இருக்கார். எப்ப எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த பக்கம் 1 மணியாக இருந்தாலும் கூட ராத்திரி பாபா இருப்பதைதான் பார்க்க முடியும். ஓம் சாந்தி. You all were listening to personal trans messenger பாபா இருந்து ஒரு முடியில மெசேஜ் கொண்டு வந்துருவாங்க. அம்மா பாபா இருக்காங்க, எப்போதும் உங்க பாபாவோட பயணம் செய்வார்கள். ஒரு வாட்டி பாபா வந்து எங்கேயோ பயணிக்கும் போது ஷிவ பாபா வந்து வழிகாட்டல் கொடுத்தாங்க, நீங்க போக கூடாதுன்னு தம்மா பாபா வழிகாட்டல் கொடுத்தாரு. இது சம்பந்தி வந்து ரொம்ப நல்லா அவங்க கூட எனக்கு நிறைய தொடர்பு இருந்தது. என்ன
वीटल सुतम वीटल से नाम भारूडा नम्य नाम नीव नम्बर एलट कु।